விவேக்ஸ் வழங்கும் 100 Days பிக் டீல். மொபைல், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு. நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. இல்லை, நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை இப்போ அடுத்த ஆண்டு நடைபெறிருக்கு, 2024 நடைபெறிருக்கின்ற சூழ்நிலை. இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பொறுத்தவரை விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, கள்ளச்சாராயண மரணங்கள், ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, கொலை, கொள்ளை, செயின் பறிப்புகள், இதெல்லாம் சர்வசாரம் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி கோயம்புத்தூரில் கூட பார்த்துருப்பீங்க நீங்கள். இப்போ டெக்னிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து காரில் வந்து இன்றைக்கி வந்து முன்னாடி வந்து பைக் வச்சு தான் செயின் ஸ்னாச் பண்ணுவான். இப்போது காரில் வந்து செயின் ஸ்னாச் பண்ணி பாவம் அப்படியே வந்து அந்த செயினை இழுக்கிறதுல அந்த மகளிர் வந்து தரதா தரன்னு சாலையில் போய் இழுத்துட்டு போகிற ஒரு நிலைமை நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு பாதுகாப்பு இல்லை. ஒரு பெண்கள் வந்து நகை அணிந்து கொண்டு போனால் ஒரு பறிப்பு, செயின் பறிப்பு, அதேபோல் அவங்க வந்து கொலை செய்யப்படுகிற நிலைமை கூட உருவாகி இருக்கிறது. கடந்த 2 ஆண்டு காலத்தில் எவ்வளோ கொலைகள்லாம் நடந்திருக்கு நீங்கள். அது ஒரு பக்கம். ஒரு சட்ட ஒழுங்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே மிக மிக ஒரு மோசமான மாநிலம் அப்படின்னு பார்த்தா ஒரு தமிழ்நாடு. ஒரு அமைதி இல்லாத ஒரு அமளி பூங்கா. எங்கள் ஆட்சி காலத்தில் அமைதி பூங்கா வந்தது, ஆனால் இந்த ஆட்சியில் ஒரு அமளி பூங்காவாக இன்றைக்கு வந்து ஒரு தமிழ்நாடு இருக்குது. கண்டிப்பாக மக்கள் உணர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மக்கள் நேரடியாக பாதிச்சிருக்காங்க. இப்போ இன்றைக்கி ஏதாவது ஒரு வீட்டில் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இந்த ஆட்சியால் உங்களுக்கு நன்மையாக தீமைன்னா இந்த ஆட்சி எப்போ தொலைன்றான். ஏன் கேட்டால் என்னங்க, கரண்ட்டை போட்டால் அது கட்டணம் ஏறி போச்சு, சொத்து பார்த்தா சொத்து வரி ஏறி போச்சு, வீட்டு வரினா வீட்டு வரி ஏறி போச்சு, பால் வாங்கலாம்னா பால் வரி ஏறி போச்சு, அதுக்கப்புறம் வந்து பஸ் கட்டணம் அது ஏறி போச்சு. இந்த மாதிரி எல்லா வகையிலும் இன்றைக்கு வந்து வரி உயர்வுகளால் இன்றைக்கு மக்கள் வந்து வேதனைக்கும் துன்பத்துக்கும் ஆளாகிற நிலையில் அது ஒரு நேரடியான பாதிப்பு. மூன்றாவது விஷயம் என்னென்னா, அம்மாவுடைய திட்டங்கள் அது வந்து மக்களுக்கு வந்து பயன்படுகின்ற திட்டங்கள். சும்மா இந்த ஊதாரி திட்டங்கள்லாம் வந்து இப்போ பேனா வைக்கிறேன்னு சொல்லி கடலில் 81 கோடி ரூபாய் கடலில் போய் கொட்டலை நாங்கள். எங்களை பொறுத்தவரையில் மக்கள் வந்து நேரடியாக பயன்படுறதுக்காக ஒரு தலைவர் வந்து அடுத்தவங்க மனநிலையிலேருந்து பார்க்கணும். அப்படி பார்த்த முதலமைச்சர் தான் புரட்சி தலைவி அம்மா. கஷ்டம் தெரியுது, ஒரு தாலி வாங்குறது கஷ்டம், கல்யாணம் நடத்துறது ஏழை மக்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் டூ படிச்சியா, கல்யாணம் வகுப்புதா உனக்கு 25,000 ரூபா வச்சுக்கோ. ப்ளஸ் டூ படிச்சியா, கல்யாணம் வகுப்புதா 25,000 ரூபா ப்ளஸ் 1,000 ரூபா வச்சுக்கோ. டிகிரி முடிச்சிருந்த மகளிரா, சரி திருமணம் பண்ணி போறியா 50,000 ரூபா வச்சுக்கோ, அதுக்கப்புறம் 1,000 ரூபா வச்சுக்கோ. கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு பார்த்தா 75,000 to 1,00,000. அப்போது எவ்வளோ கொடுத்துருக்கோம் நாங்கள், 14,000 குடும்பம் பயன்பெற்றுருக்கு எங்கள் ஆட்சி காலத்தில். கிட்டத்தட்ட 7.5 டன் தங்கம் கொடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட வந்து 7,000 கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணியிருக்கோம். இப்போ அதை வந்து கட் பண்ணிட்டாங்க. சார், லேப்டாப்பு இதை ஒவ்வொரு மாணவ மாணவர்களும் எதிர்பார்க்காங்க. அது கொடுத்தாங்களா? 2 வருஷமாக இன்னும் அந்த லேப்டாப் கொடுக்கல. லேப்டாப் வந்து அந்த காலத்தில் அம்மா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கொரோனா வர நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அம்மா கொடுத்த லேப்டாப்பால் எத்தனை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நடந்தது. அதுதான் ஒரு தலைவர் அது. அப்புறம் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அம்மாவோட கட் பண்ணிட்டாங்க. அம்மாவோட ஸ்லோவாக மூடிட்டாங்க. கேட்டால் அதுக்கு வந்து சப்சிடி விலையாக கொடுக்குறாங்க. இன்றைக்கி பார்த்தா அம்மாவோனத்தில் கொரோனா காலத்தில் எத்தனை பத்திரிகையாளர் போய் ஃபீல்டில் போவீங்க, ஹோட்டல் மூடி இருக்கும், அப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட் எதுவுமே இருக்காது. ஆனால் என்ன பண்ணுவீங்க, பசிக்கு ஒரு 2 சப்பாத்தியாவது, அதே போல் ஒரு வெரைட்டி ரைஸு, இட்லி, ஒரு நாளைக்கு 20 ரூபா சாப்பிட்டு வாழ்க்கையை வந்து நடத்திக்கலாம் நம்ம. இப்போ சப்பாத்தி காணோம், இப்போது வெரைட்டி ரைஸ் இருக்குதான்னு சந்தேகம். ஒவ்வொரு அம்மா உணவு நீங்கள் போய் கேட்டு பாருங்கள், எண்ணெய் கொடுக்குறதில்ல, அப்புறம் புளி கொடுக்குறதில்ல, மளிகை சாமான் கொடுக்குறதில்ல, இதெல்லாம் கொடுக்காம எப்படி அம்மா உணவு வந்து சிறப்பாக நடக்கும்? அப்போது அதை வந்து க்ளோஸ் பண்ணேன். இப்போது அதை வந்து க்ளோஸ் பண்ணுற நடவடிக்கைகள் இன்றைக்கி வந்து இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை நடத்திட்டுருக்கு. அது மாதிரி எங்கள் திட்டங்கள் க்ளோஸ் பண்ணாங்க. சரி, ஆட்சிக்கு வந்து தேர்தல் வாக்குறுதி ஏதாவது நிறைவேற்றினீங்களா? அதுவும் கிடையாது. அரசு ஊழியர் இதை இப்போ இதை முடிச்சுட்டு இப்போ இவங்க போராடுறாங்க. கால்நடை மருத்துவர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 455 பேர் போராடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கோரிக்கை அவங்க வீதிக்கு வந்து போராடுறாங்க. நேற்றைய தினம் வந்து ஊராட்சி செயலாளர் 12,600 கிராமங்கள் உள்ள
இந்த ஒரே நிமிஷம் 12600 ஆனந்தன் ஒரே நிமிச்சிடலாம் 12600 ஊராட்சி செயலாளர் அவங்க வந்து பனகல் பில்டிங்கில் அவங்க போகிற நேற்று போய் அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஊராட்சி தலைவரும் துணைத்தலைவரும் கையெழுத்து போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பிரச்சனை இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனையில் எங்களுக்கு சம்பளமும் கிடைக்கிறதில்ல, அரசு கருவூலத்தில் கொடுங்கன்றாங்க. அது நியாயமான விஷயம் தானே அது. அப்போது திமுக அரசு என்ன நினைக்குது, ஊராட்சி தலைவருடைய கொத்தடிமைகளாக யார் இருக்கணும், ஊராட்சி செயலாளர் இருக்கணும் அப்படின்றது. இது என்ன அரசாங்கத்துக்கு செலவு இருக்குது, அதை வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அந்த ஊராட்சி செயலாளருக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாலே போதும் ட்ரெஷரி மூலமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறதுக்கு, அதை செய்யறதுக்கு இந்த அரசு மறுக்குது இன்றைக்கி. அந்த மாதிரி தேர்தல் வாக்குறுதி பார்த்தா நிறைவேற்றலை, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரேன்னாங்க, நீங்கள் அரசு கடும் வெறுப்பில் இருக்காங்க, பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள் இன்றைக்கு வீதிக்கு இறங்கி போராடிட்டு இருக்காங்க இன்றைக்கி. அதே போல் வந்து எல்லாமே கைத்தறி நெசவாளர்கள் மீனவர்களுக்கு எந்த சலுகை இல்லை, தொழிலாளிக்கு பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் வேலைன்னு சொல்லிட்டு 12 மணி நேரம் கொண்டு வந்து யூடர்ன் அடிச்சிட்டாங்க. இப்போ அதுவும் தொழிலாளர் வர்க்கம் இன்றைக்கி கோபத்தில் இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலையில் கண்டிப்பாக அதெல்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிகிட்ருக்கோம், அதெல்லாம் எங்களுக்கு வாக்குகளாக கண்டிப்பாக மாறும். மாறும்போது கண்டிப்பாக திமுகவை பொறுத்தவரை பணத்தை வந்து வாரி இறைச்சாலும் கூட சரி, ஒருபோதும் வந்து இனிமேல் வந்து வெற்றி என்பது அவர்களுக்கு அமாவாசை தான். இல்லைங்க, இப்போது 50,000 ரூபா சாராயம் விற்றாங்க பற்றி அவனு கூட கொடுக்கணுமா? 50,000 அந்த 50,000 ரூபா அதான் இப்போ யூடர்ன் வச்சுட்டாங்கல்ல. அதை அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஏன்னா ஏற்கனவே ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி கப்பு வாங்கி அப்பாவும் மூலம் ஏமாத்திருக்காரு தெரியும்ல, ராஜகண்ணப்பனை ஏமாத்திருக்காரு, அப்படிப்பட்ட அரசாங்கம் இது. இது வந்து என்ன நடக்குது நாட்டில் எதுனாலும் தெரியுறது கிடையாது. அது மாதிரி வந்து ஒரு விசாரிக்கணும், ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, என்ன ரிப்போர்ட் உண்மையிலேயே யார் யாருக்கு கொடுக்கணும், யார் எலிஜிபிள், அந்த மாதிரி இல்லாமல் சாராய் விற்றோனுக்கு 50,000 ரூபா சரி. இப்போது இதே போல் வந்து நாளைக்கு வந்து எதிர்பாராத மரணம் நிற்குது, எங்கள் கேள்வி அதான், எதிர்பாராத மரணங்கள் நிற்குது. ஒரு ஒரு விவசாயி வந்து போய் பாம்பு கடித்து வயலில் இறந்துடுறாரு, அவர் 10 லட்சம் கொடுங்க. சாக் கடிச்சு திடீர்னு வந்து மின்சாரம் வந்து இது பண்ணும்போது என்ன, ஒரு டிரான்ஸ்ஃபார்மரோ இல்லைன்னா பில்லர் பாக்ஸ்லேயோ இவங்கள வந்து இவங்க வந்து யார் ஈபியுடைய அஜாக்கிரதனால ஒரு மின் கசிவு ஏற்பட்டு அவன் சாவறானா, அவனுக்கு 10 லட்சம் கொடுங்க. அப்புறம் யானை தாக்கி கொடுத்தா 10 லட்சம் கொடுங்க. அதே போல் பில்டிங் ஏதாவது சரி எதுவுமே நடக்கக்கூடாது, ஆனால் அப்படி மாதிரி நடந்தால் எதிர்பார்த்து நடந்தால் அவங்களாம் 10 லட்சம் கொடுத்துருவோம். இதுக்கு மட்டும் ஏன் 10 லட்சம் கொடுத்தீங்க? அப்போ மூடி மறைக்கணும், உங்களுடைய தவறுகளை மூடி மறைக்கிறதுக்காக பணத்தை கொண்டு மூடி மறைக்கிறீங்க. அதுக்காக தான் இந்த வேலை செய்கிறீங்களே, வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. அதனால் பணத்தை வைத்து பண நிவாரணம் கொடுத்து மூடி மறைச்சலான்னா இன்றைக்கி சோசியல் மீடியா திறந்து எடுத்து பாருங்கள், நீங்கள் எவ்வளோ மீம்ஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட அவர் இவர் ஒரு இப்போ இவர் ஸ்டாலின் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாரு, ஸ்டாலினுடைய மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு போடுறான். அதில் என்ன போடுறான், அதில் டேய் அங்கங்கே டாஸ்மாக்கு பாரு வெண்டிங் மிஷின் போட்டால் பணம் போட்டால் எல்லா விதமான சரக்கு வரதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன், பிளடி ராஸ்கல் சாராயத்தை குஸ்டி செத்துருக்கிறான்றது. இது மைண்ட் வாஷ், இது மைண்ட் வாஷ். அப்புறம் வந்து ஒரு பேஷண்ட்டை வந்து சாவர நிலையில் இருக்குது, அவங்க வீட்டிலலாம் வராங்க, வந்தவொடனே டாக்டர்கிட்ட சொல்கிறாங்க, சார் எப்படி இருக்குது, கொஞ்சம் உயிர் இருக்குது, நான் உயிரை போக்கிடுங்க சார். எம்மா என்னம்மா சொல்கிறேனே, போக்கிடுங்க சார். அது மட்டும் இல்லை சார், ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் கொடுங்க, இந்த சாவு வந்து கள்ளச்சாராயத்தில் ஏற்பட்டது, எங்களுக்கு ஒரு 10 லட்சம் கிடைக்கிறேன்றான். அந்த மாதிரி இன்றைக்கி இந்த ஆட்சி கழுவி இன்றைக்கி சோசியல் மீடியாவில் இந்த கள்ளச்சாராய சாவு வச்சு வந்து பண்ணும்போது எப்படிப்பட்ட ஒரு கேவலமாக இந்த ஆட்சி இருக்கின்றதுக்கு, அதை விட இன்றைக்கி இளைஞர் மத்தியில் அந்தளவு ரீச் ஆகிருக்கு இல்லையா. இன்றைக்கி கள்ளச்சாராயம் யார் இன்றைக்கி கை கோத்துட்ருக்கு, இன்றைக்கி ஆளுங்கட்சி தான் இன்றைக்கி கை கோத்துட்ருக்கு சட்டவர செயல்களுக்கு. ஏற்கனவே கட்ட பஞ்சாயத்து வந்து எல்லாமே காவல்துறை அடிக்கிறது வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற நிலையில் இப்போ விழுப்புரத்தில் ஒரு திண்டிவனத்தில் ஒரு கவுன்சிலர் ஒரு மகளிர், அவருடைய கணவர் தானே மறுவூர் ராஜா இல்லையா, உண்டா இல்லையா மறுவூர் ராஜா, அந்த மறுவூர் ராஜா வந்து குண்டாஸில் போட்டாச்சு. குண்டாஸில் போட்டவர் ஏற்கனவே கள்ளச்சாராயம் விற்றவர், அவர் வந்து அவருக்கு கேக் யார் ஊட்டி விடுறது, இதே நம்முடைய செஞ்சி மஸ்தான் தான் அமைச்சர் தான் கேக்கு ஊட்டி விடுறாரு. அப்படி வந்து மறுவூர் ராஜாவுக்கு கேக் ஊட்டுறும்போது அந்த மாதிரி டிஎம்கே ஃபேமிலியை எப்படி வந்து அவர் எவ்வளோ காலமாக சாராயம் விற்றுருப்பார்,
அப்போ இது போல் பல மாவட்டங்கள் இருக்கிறாங்க திமுக காரன் கள்ளச்சாரா விற்கிறது, அவங்க மேலாம் ஆரம்பத்திலே நடவடிக்கை எடுத்து கட்சியை விட்டு நீக்கியிருந்தா இந்த 22 பேர் இன்றைக்கி செத்துருப்பாங்களா? இன்றைக்கி நான் கேட்குற கேள்வி நியாயமா இல்லையா? அப்போது ஒரு ஆளுங்கட்சிக்கு நடவடிக்கைக்கு வந்து காவல்துறை வந்து துணை போகணும், சட்டவிரோத நடவடிக்கைக்கு காவல்துறை துணை போகணும், எதுவும் கண்டுக்கக்கூடாது. எப்படி போலீஸ் நடவடிக்கை எடுக்கலாம்? ஒரு செஞ்சி மஸ்தானே வந்து கேக் கூட்டிட்டு அந்த ஃபோட்டோ வாட்ஸ்அப்லேயும் சோஷியல் மீடியாலாம் வந்து போலீஸுக்கு தெரியுதுன்னா போலீஸ்க்கு தெரியும், கண்டிப்பாக செஞ்சி மஸ்தான் அமைச்சர் கூட இருக்க நெருக்கமானால. அதனால் கள்ளசாரை விற்கிற அவர் பிடிச்சி கேஸ் போடுவாங்களா? இப்போ சொல்கிறாரு யார் டிஜிபி, நாங்கள் வந்து 55,000 பேர் மேலே கேஸ் போட்டிருக்கோம், அப்புறம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 59 பேர் 29 பேர் குண்டாஸ் போட்டிருக்கிறோம், இப்படியெல்லாம் வந்து இப்போ சொல்கிறீங்க. இதே வந்து உங்களுடைய கொள்கை விளக்க குறிப்பு யார், நம்ம சட்டமன்ற கொள்கை விளக்க குறிப்பு வந்து இது ஹோம் டிபார்ட்மெண்ட், அதாவது வந்து இல்லை ஹோம் டிபார்ட்மெண்ட் அதாவது நம்முடைய உள்துறைக்கு அந்த மானிய குறை நடக்கும்போது பொதுவாக குறிப்பிடணும். இந்த மாதிரி வந்து எத்தனை எஸ்ஆர்ஐ அதில் வந்து என்ன சொல்லியிருக்கீங்க, எங்கள் ஆட்சியை பாராட்டியிருக்கீங்க, கடந்த 8 வருடங்களாக அரசு எடுத்த நடவடிக்கைங்க காரணம் அது 5 வருஷம் எங்களுக்கு வருது, 6 வருஷம் நடவடிக்கை வருது, 6 வருஷமாக வந்து 8 வருஷம் 6 வருஷம் வரும்போது 8 வருஷமாக கள்ளச்சார நடவடிக்கைகள் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது இதையே மறைச்சிக்கு நீங்கள் இப்போ இந்த 2 வருஷத்தில் இவ்வளோ நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோன்னு சொல்லிட்டு 1,000 லிட்டர் நாங்கள் வந்து அழிச்சிருக்கோம், இத்தனை பேர் குண்டாஸ் போட்டிருக்கோம், இத்தனை பேர் மேலே நாங்கள் கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் ஏன் வந்து அந்த கொள்கைகளுக்கு குறிப்பில் மறைச்சிங்க? அப்போ அது உரிமை மீறல் இல்லையா? அப்போது எதிர்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேட்டு கூட அந்த கேள்விக்கு கூட வந்து முதலமைச்சர் வந்து இது குறித்து இந்த உண்மையை சொல்லனா, அப்போ அந்த உண்மையை வந்து இவங்க சொல்லி முதலமைச்சர் சொல்லாமல் இருந்தாரா, இல்லை இந்த உண்மையை வந்து சொல்லாமலே டிஜிபி போலீஸ் வந்து விட்டுதான்? இதுதான் இப்போ நாட்டு மக்கள் கேட்குற கேள்வி. இது விவேக்ஸ் வழங்கும் 100 டேஸ் பிக் டீல் மொபைல் லேப்டாப் ஸ்மார்ட் வாட்ச்ன்னு எது வாங்கினாலும் அஷூட் கிஃப்ட்ஸோட BMW பைக் வின் பண்ண சான்ஸ் இருக்கு, நிறைய வெரைட்டி கம்மி பிரைஸ்ல. பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.